அன்பான தமிழர்களே, இந்த வைதீகத்தினுடைய சதிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழர்கள் இந்துவா இல்லையா என்கின்ற கேள்வியை நீங்கள் உழந்து கொண்டு வேண்டால் புரிந்து கொள்ள முடியும். தமிழர்கள் இந்துக்களா என்றால் தமிழர்கள் இந்துக்கள் இல்லை. சிந்து சமூக நாகரிகத்தில் நான் பின்பற்றிய வழக்கு என்பது வேறு. எனக்கு முன்பே பேசிய தோழர் வேளாண்குமர் அவர்கள் சொன்னார், ஆசீர்வகம் என்கின்ற சிந்தனை வரப்படுந்தது. யாரும் இவரு யாரும் கேளீர், எல்லாருமே வீட்டுக்காரையா, எல்லாருமே சொந்தக்காரையா என்று சொல்லும் மரபுதான் தமிழர் மரபு. ஆனால் பார்ப்பன மரபு என்ன? பார்ப்பனாகிய நான் உயர்ந்தவன், அதற்கு கீழே இருக்கக்கூடிய நான்கு வகை வர்ணங்களில் நீங்கள் வந்து சேர்கிறீர்கள் என்று ஒவ்வொருவரையும் ஊருக்கு உள்ளும் ஊருக்கு வெளியும் அதற்கும் வெளியுமாக மாற்றி வைத்து மனிதர்களிடத்திலே பேதங்களை உருவாக்கியவன் தான் இந்த வைதீக பார்ப்பனன். இவன் தான் இந்த ஆரியத்தினுடைய கருத்தியலாக இருக்கக்கூடியவன். இவன் தமிழர்களுடைய சிந்தனை மரபுகளை அழிக்கின்ற பணியை 3500 வருடங்களாக செய்து கொண்டிருக்கின்றான். தமிழர்களுடைய பழைய சிந்தனை மரபான ஆசீர்வகத்தினுடைய இலக்கியம் தான் திருக்குறள். அது திருக்குறள் உலக பொதுமறை என்று ஏன் பேசப்படுகிறது? ஏங்க திருக்குறள் மட்டும் ஏன் உலக பொதுமறை? இங்க ராமாயணம் மகாபாரதத்திலிருந்து பகவத்கீதை வரைக்கும் ஒண்ணு கூட உலக பொதுமறைக்கு உதவாது. அது கழிப்பறையில் வேண்டுமானால் பயன்படுத்திக் கொள்ளலாமே ஒழிய அதை ஒருபொழுதும் உலக பொதுமறை என்று ஏன் சொல்ல முடியாது என்றால் அது அனைத்து மக்களுக்குமானது அல்ல. அனைத்து மக்களுக்குமானது அல்ல, அது பார்ப்பனர்களுக்கானது, அது நமக்கானது அல்ல. ஆனால் திருக்குறள் அனைவருக்குமானது. உலகத்தினுடைய மூலையில் வாழக்கூடிய எந்த மனிதனுக்கும் அது திருக்குறள் பொருத்தமானதாக இருக்குமான் வாழ்க்கை நிலையாக அதை மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் பகவத்கீதையை நீங்கள் மாற்றிவிட முடியாது. ஏனென்றால் தமிழர்களுடைய சிந்தனை மரபாக இருக்கக்கூடிய ஆசீர்வகத்தினுடைய இலக்கியமாக திருக்குறள் நின்று கொண்டிருக்கிறது. அந்த திருக்குறளை திருடுகின்ற முயற்சியை இந்த பார்ப்பன ஆரிய கும்பல்கள் 2500 வருடங்களாக மேற்கொண்டு வருகிறார்கள். பாப்பா என்ன செய்வானால் நேரம் மோதி இருந்து பார்ப்பான். அது மோதி வெற்றி பெற முடியவில்லை என்றால் தோளில் கை போட்டு அது தன்னுடையதாக மாற்றிக்கொண்டு விடுவார். அதைத்தான் நாம் சூழ்ச்சியாக அந்த சூழ்ச்சியை தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாகத்தான் பௌத்தத்தை அவன் தனதாக மாற்றிக்கொண்டார். பௌத்தத்தினுடைய அந்த சிந்தனை மரபு எங்கிருந்து வருகிறது என்றால் தமிழனுடைய ஆசீர்வக மரபத்திலிருந்து வருகிறது. இந்த ஆசீர்வக மரம் அதுதான் ஜைனர்களுக்கும் சரி, அதுதான் பௌத்தர்களுக்கும் சரி, சிந்தனை மரபாக இருக்கக்கூடிய மரபு தமிழனுடைய மரபு. அந்த மரபை திருடி தமது வேதமாக மாற்றிக் கொள்கிறார்கள். இவர்கள் வேதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வேதங்கள் தமிழர்களிடத்திலிருந்து திருடியவை, தமிழர்களுக்கும் திருடியவை. இவர்களுக்கு எதிரான போராட்டம் என்பது நீண்ட நெடிய போராட்டம். பெரியாருக்கு முன்பு வள்ளலார் பேசுகின்றார், சாதி எதிர்ப்பை பேசுகின்றார், வைதிக எதிர்ப்பை பேசுகின்றார், பார்ப்பனர்கள் புரட்டுகளை எதிர்த்து பேசுகின்றார், சித்தர்கள் பேசுகின்றார்கள், நட்டகல்ல பேசுவோம் என்று பேசக்கூடிய சித்தர் மரபில் இருக்கக்கூடிய அந்த வைதிக எதிர்ப்பு எங்கிருந்து வருகிறது? ஆரி எதிர்ப்பு எங்கிருந்து வருகிறது? அது பார்ப்பன எதிர்ப்பு எங்கிருந்து வருகிறது? அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க தமிழர்களுடைய கடவுள்களாக சிறு தெய்வங்களாக இருக்கக்கூடிய இந்த மாரியம்மன் கோவிலில் பாப்பாளுக்கு என்ன வேலை? முருகன் கோவிலில் பாப்பாளுக்கு என்ன வேலை? முருகன் யாருடைய கடவுள், எங்கிருந்து வருகின்றான்? சிந்து சமூக நாகரிகத்தில் கடவுளாக அறியப்பட்டவள் கொற்றவை. நாம் தாய்மொழி சமூகத்தை சார்ந்தவர்கள். எனக்கு முன்னால் பேசிய தோழர் சொன்னார், தமிழர்கள் தாயை முன்னிறுத்துவார்கள், பெண்ணை முன்னிறுத்துவார்கள், தாய்மொழி தாய்கள் என்று பேசுவார்கள். அது தாய்மொழி சமூகமாக இருந்த சிந்து சமூக நாகரிகத்தில் கொற்றவை கடவுளாக இருந்தாள். அது ஆரியர்கள் உடைவிற்கு பிறகு அது ஆளாதிக்க சமூகமாக மாறுகின்ற தருணத்தில் அவர் கொற்றவையினுடைய மகளாக, கொட்டவுடைய மகனாக முருகனை உருவப்படுத்துகிறார்கள். அந்த முருக கடவுள் சிந்து சமூக நாகரிகத்தில் இருந்தது. சிந்து சமூக நாகரம் எங்க இருக்கிறது அன்பான தோழர்கள்? பாகிஸ்தானில் இருக்கிறது. ஆனால் முருக கடவுள் நம்முடைய கடவுள், தமிழருடைய கடவுள். 3500 வருடங்களாக அது சமஸ்கிருதத்தை வடமொழியை மறுத்துவிட்டு அது முன்னிறுத்திய ஒரு கடவுள், கடவுள் அறிகுறியாக இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் சொல்கின்றான், நீங்க எல்லாமே வந்து சைவ உணவைத்தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றான். அன்பான தமிழர்ல, நம்ம கடவுள் என்ன சாப்பிடும்? கறி சாப்பிடும், சாராயம் குடிக்கும், எல்லாம் பண்ணும். அது நம்மள மாதிரியே இருக்கும், சிகரெட் குடிக்கும், சுருட்டு குடிக்கும். இந்த கடவுளுக்கும் இந்த சிந்தனை மரபுக்கும் இந்த வழிபாட்டுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்?
நம்ம கருப்பசாமி கோவில் சுடலமாடம் கோவில்ல மதுரைவீரன் கோவில் நம்ம போய் பூஜை பண்ணுவோம், நம்ம கடை வெட்டுவோம், சாப்பிடுவோம், சந்தோஷமா இருப்போம். இந்த மாதிரியான ஒரு பண்பாடு அவருக்கு இருக்கிறதா? ஆரியம் வேறு, நாம் வேறு, இந்திய அரசாங்கம் வேறு, தமிழர்கள் வேறு, பாரதிய ஜனதா கட்சி என்பது வேறு, தமிழர்கள் வேறு, ஆர்எஸ்எஸ் வேறு, நாம் வேறு.